ரெண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்காங்க. நீண்ட நெடிய பயணமாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான குடிநீர் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரெண்டு நண்பர்களுக்கு இடையில் திடீர்னு ஒரு சச்சரவு வந்துருது. ஒரு நண்பன் பலாரம் அடிச்சிடுறான் இன்னொருத்தனை. அடி வாங்கின நண்பன் கீழே உட்காந்து எழுதுனா, இன்று என்னுடைய நண்பன் என்னை அடித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு பேர் போகிறாங்க. போய்கொண்டே இருக்கிறபோது ஒரு தண்ணி அந்த பார்க்குறாங்க, நீர்நிலையை. நீர்நிலையை பார்க்குறப்போ வேகமாக ஓடி போய் தண்ணி குடிக்கணும் போகும்போது அந்த அடிவாங்கின இளைஞனே மீண்டும் என்ன ஆகிடுறான், சேத்துல சிக்கிடுறான். இப்போ அந்த இளைஞன் அடித்த இளைஞன் மீண்டும் அவனை வந்து காப்பாற்றிடுறான். காப்பாற்றின உடனே அந்த அடி இந்த காப்பாற்றப்பட்ட இளைஞன், அதாவது அடிவாங்கிய இளைஞன், பக்கத்தில் இருந்த பாறையில் இன்று என்னுடைய நண்பன் என்னை காப்பாற்றினான். உடனே அந்த இன்னொரு இளைஞனுக்கு, எப்போ நான் உன்னை வந்து அடித்த போது மண்ணில் எழுதினேன், இப்போ கல்லில் எழுதுறியே அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம் மண்ணில் அடித்த, அதாவது நமக்கு பிடிக்காத விஷயங்கள் வேண்டாத விஷயங்கள் நடந்தால் அதை மண்ணில் எழுதிடுறது நல்லது, அது காற்றோடு அடித்து கொண்டு போய்விடும். நல்ல விஷயங்கள், நினைவில் வைத்திருக்க வேண்டிய விஷயங்களை நாம் எப்பவும் பாறையில் செதுக்கினா அது எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும், நிலைத்திருக்கும், பசுமரத்தாணி போல இருக்கும்.